நமசிவாய. குரு சுக்ர யோகம் அனைவருக்கும் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். குரு சுக்ர யோகம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சார்ட்டில் வந்து குரு சுக்ர யோகம் இல்லை, நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இந்த குரு சுக்ர யோகம் வந்துருமா இந்த விஷயத்தை செய்தால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெக்னிக்கலி இந்த விஷயத்தை பார்க்கணும். டெக்னிக்கலி விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்ஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு சுக்கிரன் குரு இதெல்லாமே நம்மளுடைய உடலிலிருந்து இயங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் தான் செயல்படுகின்றன. இதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் சரி செய்து கொள்வதால் நமக்கு இந்த குரு சுக்கர யோகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நாம் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இந்த ஒரு பதிவை உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு ஆல்மோஸ்ட் 5 to 7 days வந்து பார்த்தோன்னா எனக்கு 30 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சூட்சமமான விஷயங்கள், ரீட் பிட்வீன் த லைன்ஸ், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்டிங்கன்னா இந்த விஷயம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையிலே பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இன்ஸ்டா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ இந்த வந்து ஹார்மோன்ஸ் பற்றின விஷயம், ஹார்மோன்ஸ் பற்றின விஷயம், அதாவது பிரெயினில் இருக்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேருக்கு வந்து தமிழில் தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நரம்பியல் கடத்திகள் அப்படிங்கிற மாதிரி வருது உங்களுக்கு கூகுளில் போட்டு பார்த்தோன்னா. ஹார்மோன்ஸ் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுங்களேன். பிரெயினில் இருக்கிற ஹார்மோன்ஸ், உடம்பில் இருக்கக்கூடியதில் மெயினாக வந்து பிரெயினில் இருக்கிற ஹார்மோன்ஸ், அதில் முக்கியமாக 4 ஹார்மோன்ஸ், அதில் 2 ஹார்மோன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வீனஸோட தொடர்பு கொண்டவை, அதாவது சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டது. இன்னொன்று குருவுடன் தொடர்பு கொண்டது. அந்த சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். குருவுடன் தொடர்பு கொண்டது டோபமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக இதை எடுத்துக்க வேண்டாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக இது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதே பாருங்கள். இதில் நான் நிறைய விஷயங்கள் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை இந்த குரு சுக்கர யோகம் இது இரண்டும் வந்து நமக்கு நல்லபடியாக இருந்தால், அதாவது இந்த செரட்டனினுடைய ஒரு சுரப்பியும் இந்த டோபமீனுடைய ஒரு சுரப்பியும் நமக்கு நல்லபடியாக இருந்தால், அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு அந்த குரு சுக்கர யோகத்தை கொண்டு வந்து தரும். இதுதான் நம்மளோட ஃபைண்டிங்ஸ், சரியா? இது இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எப்படின்றத பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிறது தான், கவனமாக கையாள வேண்டும் என்ன புரிஞ்சுக்கிற விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நாளை அக்ஷய திருதியை, அக்ஷய திருதியைக்கு நான் 3 பதிவுகள் கொடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் குமுதத்தில் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், நம்மளோட சேனல்லேயே ஒரு 2 பதிவுகள் கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து இன்றைய நான் வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள் வந்து இந்த டேட்ஸ் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க, அந்த டைம் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. அது அதுக்கப்புறம் வந்து ஹோமத்துக்கு அக்ஷய திருதியை ஹோமம் நடக்கவிருக்கிறது. சில்வர் காயின், அதாவது குபேரர் எந்திரம் பொறிக்கப்பட்ட, குபேரருக்கு வந்து அந்த அபிஷேகம் செய்ய போகிற, எனர்ஜைஸ் பண்ண போகிற ஒரு எந்திரம் கொடுக்க வைக்கிறோம். சில்வர் காயின், சின்ன காயின் தான். ஸோ அந்த காயின் கொடுக்க வைக்கிறது. அதேமாதிரி அஷ்டச்சந்தனம் வந்து அபிஷேகம் செய்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இஷ்டம் இருப்பவர்கள் poojahomam.org அதில் வந்து நீங்கள் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம வந்து செரட்டோனின் என்ன செய்யும், டோபமைன் என்ன செய்யும், நமக்கு வந்து குரு சுக்கர யோகம் வந்து இருக்கிறதா, நமக்கு குரு சுக்கர யோகம் வந்து நமக்கு மோசமாக இருக்கா இல்லை பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத பாருங்களேன். ஒரு விஷயம், அடிக்கடி வந்து கவலையாக போகிறது செரட்டோனின் எடுத்துக்கலாம், அதாவது சுக்கரனுடைய ஒரு சுரப்பி அப்படின்னு வச்சுக்கங்களேன். சுக்கரனுடைய சுரப்பி அப்படின்னு வச்சுக்கும்பொழுது அடிக்கடி நமக்கு வந்து சோகம் வந்து விடுகிறது, அடிக்கடி மூடியாக ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, என் மூடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது. அது அதேமாரி உடலில் வீரியமின்மை, உடலில் அல்லது வந்து திருமணமானவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்ல திருமணம் ஆக போகிறவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ பார்த்தோம்னா, வீரியமின்மை, தாம்பத்தியத்தில் நாட்டமின்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், எதிர்பாலினிடத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம், அடிக்கடி டிப்ரெஷன் வர்றது அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் இந்த டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறாங்க. டிப்ரெஷன் வேறு, ஸ்ட்ரெஸ் வேறு, ரெண்டும் வெவ்வேறு விதமாக செயல்படும். அப்புறம் பெண்களுடைய விஷயத்தை பார்த்தால் மென்சுரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அதாவது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா, எனக்கு நேரில் வந்திருக்கிற ஒரு சில பேர்லாம் வந்து தம்பதிகளாக வரும்பொழுது அந்த மென்சுரல் டைமில் வந்து அவங்க ரொம்ப வந்து மூடியாகவும் நடந்துக்கிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரியானலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கூட உடலில் நமக்கு ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தையும் சரி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். தைராய்டு, அதுக்கப்புறம் ஃபேட், திடீர்னு ஃபேட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது உடம்பில், கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து செய்து கொள்வதற்கு இந்த செரட்டோனின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இது என்னெல்லாம் சார் நமக்கு வந்து இல்லை அப்படின்ற விஷயத்தை இல்லை அல்லது எதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம், ஒரு ஹாப்பினஸே இல்லை எனக்கு லைஃப்பில், ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது டோபமைன் அப்படிங்கிற விஷயம். இந்த டோபமைன் அப்படிங்கிறது நான் குருவுடைய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த குருவுடைய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா குரு தான் வந்து எல்லா விஷயத்துக்கும், பொதுவாக வந்து பார்த்தோம்னா சுக்கரனும் சரி குருவும் சரி குருக்கள் அதாவது அசுரகுரு சுபகுரு பரிபூர்ண சுப கிரகம் அசுர கிரகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அசுர கிரகம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நாட் தட் வந்து நம்மளுடைய புராணங்களில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை இப்போ வந்து நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப லேமன் டைம்ஸில் சொல்லணும்னா உள்கொத்து வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்களை நாம் தேடி தெளிவதற்காக வைத்திருக்கிறார்கள். அதனால் அசுரகுருன்னா இட் இஸ் நாட் தட் வந்து நம்மளை வந்து அசுரத்தனமாக செயல்பட வைப்பார், அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து நமக்குள் இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகளை அறிந்து அதை சரி செய்து கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் லெவல் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஜெயிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு பேருமே மிக மிக முக்கியம் ஒரு ஜாதகத்தில். நிறைய எல்லா கிரகமுமே முக்கியம்தான். இது நம்ம வந்து நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நமக்கு எல்லா வித பணமும் வருவதற்கு, நமக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் வர்றதுக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ பேசுகிறோம். ஸோ அப்போ வந்து அந்த டோபமைன் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம்னா செகண்ட் பிரெயின்னு சொல்கிறோம், இரண்டாவது மூளை அப்படின்ற மாதிரி. அந்த இரண்டாவது மூளை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட வயிற்றுப்பகுதி. இதில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ இந்த செரட்டனின் நம்ம வந்து சுக்கரன் விஷயம் சொன்னேன். அப்போ அந்த சுக்கரன் விஷயம் வந்து செரட்டனின் வந்து சரியாக இல்லைனா வீரியமின்மைன், அதாவது சுக்கரன் வந்து சரியாக இல்லைனா அந்த வீரியமின்மை அப்படின்ற விஷயம், சந்தோஷம் சாரோ அப்படின்னு நான் சொன்னேன், அதாவது கவலை அப்படின்னு. அப்போ மூடியாக இருப்பாங்க அப்படின்னு அந்த கவலை, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இதோட எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு கம்ஃபர்ட் இல்லை, இதெல்லாமே வந்து செரட்டனின் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சரியான சுரப்பி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் வருது. அது எப்படி வீனஸோட தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது வந்து சுக்கரனோட தொடர்பு கொள்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ நீங்கள் இதை பேசுகிறது வச்சே புரிஞ்சுக்கலாம். டோபமைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது அந்த குருவுடைய ஒரு விஷயம், சுரப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எதுலேயும் ஒரு மோட்டிவேஷனே இல்லை, அதாவது வந்து முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்போ பார்த்தாலும் முன்னேற, நான் வந்து 20 வயசில் வந்து பயங்கரமாக முன்னேற துடிச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வந்து 30 வயசு 35 வயசு ஆச்சு எல்லாம் போச்சு, ஒரு பெரிய என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அதை அச்சீவ் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்க, இது எவ்வளோ வயசாகட்டும், 50 வயசாகட்டும் 60 வயசாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, இதுவும் வந்து இந்த ஃபேட் ரிலேட்டட் சொல்லலாம். ஃபேட் வந்து கண்டிப்பாகவே இந்த ஒரு விஷயத்தை, அதாவது குருவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இந்த விஷயத்தை இதற்கும் சொல்லலாம். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் உடம்பு சோம்பி திரிவது, ரொம்ப சோம்பலாகவே இருக்குது, என்னால் எழுந்திருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப எனக்கு வந்து ஒரு உடம்பில் ஒரு எனர்ஜியே இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, சரியாக ஸ்டடீஸ் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து என் வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் எனக்கு வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸாகவே இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் வந்து பெரிய பண ரீதியாகவும் காரு வீடுன்னு அமைஞ்சிடுச்சு, எனக்கு அமையலை, சுப விஷயங்களே என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக கேளுங்கள். இது வந்து நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நீளமாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து சுக்கரனை பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த சுக்கரன் இதை வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்கு, சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது செரட்டோனினை வந்து நமக்கு இயல்பாக மருந்து மாத்திரை அப்படின்ற மாதிரி பெருசாக போகாமல் சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதாவது சாப்பிடும்போது பசிக்கும்போது சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அவ்வப்பொழுது எப்போ பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்றது அப்படின்ற இல்லாமல் பசிக்கும் பொழுது மாத்திரம், ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பார்த்தோன்னா சிப்ஸை பார்த்தோன்னா எடுத்து ஒரு 4 வாய் வாயில் போட்டுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த செரட்டனின் செயல்பாடை வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் சாப்பிடுவது, ஒயிட் ரைஸ் தான் நம்ம எல்லாமே சாப்பிட்றோம், ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரௌன் ரைஸ் அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈவன் டாக்டர்ஸே வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள், இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த காலத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட உழைப்பு அப்படி, இப்போ நமக்கு உழைப்பே வந்து ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது, அதனால் அதுக்கு உண்டான செரிமானம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய டாக்டர்ஸும் சரி சயின்டிஸ்ட்டும் சரி சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் அந்த ஆர்கானிக் கிரேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு, ஸோ அதனால் நம்ம வந்து அதில் பலர் அதை மாட்டிக்கொண்டு விட்டார்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் பெப்பர்மிண்ட்டுன்னு சொல்லி கேட்போம், சின்ன பெப்பர்மிண்ட் டப்பா ஒரு மிட்டாய் வாங்கி 5 விசாக்கு ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் சின்ன
ப்ரைஸில். அந்த பெப்பர்மெண்ட் வந்து இப்போ 5 பைசாக்கு கிடைக்கிறது வந்து இருக்குமான்றது தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெப்பர்மெண்ட்டுங்கிறது ரியல் பெப்பர்மெண்ட்டாக பார்க்கணும். நம்ம வந்து ஏதாவது நீங்கள் அமேசான்லேயே இதுலேயாவது ரியல் பெப்பர்மெண்ட் இல்லாத ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அது ரியல் பெப்பர்மெண்ட் கிடச்சா அந்த பெப்பர்மெண்ட் அடிக்கடி நீங்கள் வந்து சூ பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவண்டர் ஆயில், லெமன் ஆயில்னு கிடைக்கும், எசென்ஷியல் ஆயில், ஒரிஜினல் ஆயில், பெர்ஃப்யூம் வாங்கி அடிச்சுக்காதீங்க. லெவண்டர் ஆயில், லெமன் ஆயில் அது அப்பப்போ ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உங்கள் கர்சீஃபில் போட்டு வைக்கிறது, தூங்கும்போது பிலோ கவரில் போடுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது அதை விட்டு குளிக்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சுக்கர சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு சாப்பிட்றது, காலிஃப்ளவர் சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை தரும். பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸசைஸ் பண்ணி சும்மா கையை காலையாவது அங்கங்கே தூக்கி இருப்பது, கழுத்து கழுத்து அப்படி இப்படி நீ என்ன பண்ணுறது அப்படின்றது, எப்போவாது உங்களால் முடிஞ்சது, உங்களால் வந்து உங்களுக்கு பண ரீதியாக உங்களால் முடியும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு தடவை மசாஜ் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு மசாஜ் பண்ணிட்டு வர்றது, உடம்பெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்வது வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்த செய்யும். அதுக்கப்புறம் மியூசிக் கேட்குறது, மியூசிக் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சினிமா பாட்டெலாம் பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சினிமா பாட்டெலாம் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் மியூசிக்ஸுங்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் நிறைய இருக்குது, கடவுள் தன்மைகள் உள்ள பாடல்கள் ஸ்துதிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கேட்குறது, அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை போக போக உணர்வீர்கள். ஏதாவது ஒரு மியூசிக் கேட்குறதுக்குன்னு நீங்கள் ஒரு உங்களுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக அமர்ந்து உங்களுக்குள் உங்கள் தன்மையை அசை போட்டுக்கொள்வது, அல்லது மூக்கு நுனியை வந்து அந்த இது வருது இல்லையா உங்களுக்கு பிரெத் வரும்போது மூக்கு நுனியை பார்த்து ஒரு 10-15 உட்காந்துட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சன்லைட்டில் அதிகப்படியாக இருப்பது, சன்லைட்டில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு இங்கே வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத்தில் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சூரியன் சுட்டெரிக்கக்கூடியது தான், ஆனால் அந்த சுட்டெரிக்கிற சூரியன் வந்து பத்தாது, காலையில் ஒரு 6:30-7 கொஞ்சம் ஒரு சன்லைட்டில் ஒரு 10-15 இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். அப்புறம் அந்த மெடிடேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டீப் பிரெத், அதாவது ஆழமாக மூச்சை இழுத்து வெளிவிடுவது, அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணமுத்திரை. பிராணமுத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராணமுத்திரை செய்து வந்தாலும் கண்டிப்பான முறையில் சுக்கர சக்தி அதிகரிக்கும், அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிராணமுத்திரை, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டோவில் வரும், உங்களுக்கு பிராணமுத்திரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, நான் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன், ஆல் கைண்ட் ஆஃப் இது உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் அட்லீஸ்ட் நீங்கள் 3-4 things ஆகுது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வலதுகையில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அந்த வலதுகை பாயிண்ட்டை வந்து இமேஜ் இப்போ உங்களுக்கு வரும், அந்த வலதுகை பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து செய்து அழுத்தி கொண்டே வந்தீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு வந்து 10-10 ஒரு 3 தடவை அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக எங்கே போகும்போது இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இதே மாதிரி இந்த விஷயங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் 30 days செய்யலாமா, சிலதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் விஷயத்தெல்லாம் இப்படி கேட்குறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, தாராளமாக செய்யலாம் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த விஷயத்தை செய்யும்பொழுது அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த செரட்டோனின் சுரப்பி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அந்த வீனஸ் சுக்கர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுக்கரனுடைய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும், தானாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. சரி ரெண்டு பேரும் சேரணும் இல்லையா, அப்போ வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ரெண்டுமே நல்லா இருக்கணும், ஏதாவது ஒன்று மட்டும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் போதாது. அப்போ அந்த டோபமைன் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன செகண்ட் பிரெயின் அப்படின்ற மாதிரியான விஷயம், கட்டுக்கு அப்படின்னு, அது வயிறு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், என்னிடம் வரக்கூடிய கன்சல்டேஷன்ஸ்க்கு வரக்கூடியவங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், சுகர் லெவல் டயபெட்டிக் லெவல் ஜாஸ்தி ஆகும், தைராய்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு உடம்பு ஊதிச்சுன்னுவாங்க, கேதுக்கு இந்த மாதிரி வரும், இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது பார்த்தோன்னா அதாவது நெகட்டிவாக இருந்தால் சொல்கிறேன், அதாவது குருவோடைய விஷயம் வந்து அவளுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது அதை தெளிவாக புரிஞ்சுக்கேன், எல்லாருக்குமே அப்படி வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் விட்டமின் பி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது விட்டமின் பி சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம் விட்டமின் பி சப்ளிமெண்ட் நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஒரு 30 days எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான், ஒரு 1 மாதம் விட்டுட்டு திரும்ப ஒரு 30 days எடுத்துக்கிறது அப்படின்றது, இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கூடாது, ஏன்னா அது நல்லது கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு 30 days விட்டமின் பி சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 days விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பலன் தரும். மெயினாக வந்து பார்த்தோம்னா எனஃப் ஸ்லீப், நிறைய தூங்கணும் இந்த சென்ஸ் பார்த்தோம்னா நேரத்துக்கு தூங்குறதுன்னு சொல்கிறது, நல்லா கரெக்டாக தூங்கி எழுந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஸ்லீப் கிடைக்கிது எனக்கு அப்படின்னு, ஒரு 7-8 hours ஸ்லீப், அந்த ஸ்லீப் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அது தூக்கம் வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த டோபமைன்கிறது வந்து சுரக்காது. அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அந்த டோபமைன் என்னெல்லாம் செய்யும்
அப்படின்னா குரு சரியாக இல்லைன்னா என்னெல்லாம் விஷயம் வரும் அப்படின்ற விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிறு நிலைமையை சரி செய்து கொள்வது. வயிறு வந்து எப்பவும் மூங்கில் மாதிரி, அந்த அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படியே ஹாலோவாக இருக்கணும், ஃபுல்லாக எது போனாலும் டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது. இது எல்லாத்துக்குமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மிகப்பெரிய எதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அது பார்த்துக்கோங்க. வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அதுக்கு மந்த்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வயிற்றை சுத்தம் பண்ணுவது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆரம்பிக்கலாம் இல்லையா, ஏன்னா வரக்கூடிய சந்த நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து பசிக்காத போது சாப்பிடாமல் இருக்கிறது, நான் இது ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு இந்த சுக்கரனுக்கும் சொன்னேன். அது மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சுக்கரனுக்கு நான் சொன்னது வந்து கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் ஆகிடுச்சு, இந்த டைம் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சாப்பிடுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் பசி அடிக்கிறதா என்று பார்த்து அப்பொழுது சாப்பிடுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் அந்த ஜிஞ்சர் டீன்னு சொல்லிட்டு இஞ்சி சாறு குடிக்கிறோம்ல, இஞ்சி சாறு, சீரக தண்ணி, சீரக டீ குடிப்பாங்க நிறைய பேர். இதெல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் நான், ஏன்னா இதெல்லாமே வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், அதனால சிலதெல்லாம் அடிக்கடி நடு நடுவில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, அதுதான் காரணம். அந்த செரட்டோனின் சுக்கர விஷயத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு அஸ்வகந்தா, ஆண்கள் வந்து அஸ்வகந்தா குடிக்கலாம். அஸ்வகந்தா வந்து நீங்கள் ஆயுர்வேதிக் கடையில் வந்து அஸ்வகந்தா வாங்கி சாப்பிட்டுட்டு வரது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த ஆண்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ பெண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல. அதாவது பலர் வந்து அஸ்வகந்தா பெண்களும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் சொல்கிறார்கள். இப்போ புதுசாக வந்திருக்கிறோம் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நிறைய பேர், பட் ஆனால் பழங்காலத்தில் வந்து அஸ்வகந்தா வந்து பெண்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஆயுர்வேதிக் ஷாப்பில் போயிட்டு பெண்கள் அஸ்வகந்தாவுக்கு இணையாக, அதாவது லேடிஸ் சாப்பிட்ற மாதிரி அஸ்வகந்தாவுக்கு இணையான ஆல்டர்னேட் மெடிசன் என்னன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது, நான் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது வீனஸ்க்கு வந்து அஸ்வகந்தா வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஃபார் மென். அதே மாதிரி அதுக்கு என்னன்றது விமன் வந்து போய் ஆயுர்வேதிக் ஷாப்பில் பாருங்கள். அடுத்து திரும்ப குருவுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த குருவுக்கு வரும்போது என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன் என்னன்னு பார்த்தோங்கன்னா சத்வ க்ஷீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்வ SATVA சத்வ க்ஷீரா அப்படின்வாங்க. ஷீராங்கிறது வந்து KSHEERA சத்வ க்ஷீரா அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இதெல்லாமும் உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும், நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வாங்கி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க எப்படி எப்படி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு குரு யோகம் அடிக்கடி அது குரு யோகமும் சரி சுக்கர யோகமும் இணைந்து செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று வந்து மெக்னீஷியம் ஸ்ப்ரே. மெக்னீஷியம் உடம்பில் மெக்னீஷியம் குறைபாடு இருந்தாலும் இந்த டோப்பமைன் அதாவது குருடைய அருள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து குறையும். இதெல்லாமே நான் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த மெக்னீஷியம் ஸ்ப்ரே அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு உடம்பில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வலி அப்பப்போ வந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ வந்து அப்பப்போ வந்து வலி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது மூக்குன்னு இருந்தால் சளி வரதான் செய்யணும், அது மாதிரி உடம்புட்டு இருந்தால் வலி வரதான் செய்யும். அது மாதிரி மெக்னீஷியம் ஸ்ப்ரே உடம்பில் ஏதாவது வலி இருந்தாலோ சாதாரணமாகவே கூட மெக்னீஷியம் ஸ்ப்ரே உடம்பு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டோம்னா அது உடனே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சிடலாம், அது மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறிட்டு குளிச்சிடலாம். இது வந்து நம்ம வந்து மந்த்லி ஒரு டெய்லி கூட, டெய்லினா ஆல்டர்னேட் டேஸ் கூட செய்யலாம், நல்ல பலன் தரும். உங்களால் டெய்லி செய்ய முடிஞ்சுன்னா கூட டெய்லி செய்யலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு ஒன் மந்த் செஞ்சுட்டு திரும்ப ஒரு ஒன் மந்த் விட்டுட்டு திரும்ப செய்யணும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த குருவினால் ஏற்படக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரு, வீடு, சொத்து, சுகம், பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வருவதை காண்பீர்கள். இன்னொரு விஷயம், உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வலிகள் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், கேச்சரி முத்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த கேச்சரி முத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இந்த குரு யோகம் அதிகப்படியாக வருவதற்கு கேச்சரி முத்ரா நீங்கள் செய்து வருவது அப்படிங்கிறது தினசரி நாக்கால் வந்து நாக்கை உள்ளுக்குள்ளே நம்ம உள்நாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உள்நாக்கை தொடணும், நம்மளுடைய நாக்கு வளைஞ்சு உள்நாக்கை தொடணும். இது எத்தனை தடவை ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படியெல்லாம் இல்லை, இதனால் எந்தவித கெட்டதும் கிடையாது. உங்களால் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அது ஒரு மாதிரி குரு குருன்னு இருக்கும், அது உங்களுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். அடுத்தது வந்து கூழாங்கல்ல நடக்கிறது. இப்போ இந்த எட்டெல்லாம் போட்டு நிறைய பார்க்கில் இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல்ல வந்து இந்த பெபிள் வாக்கிங் எயிட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெபிள் வாக்கிங் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த கூழாங்கல்ல நடக்கிறது, அதாவது கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் காரணம் இதுதான். ஸோ அப்போ அந்த கல்லில் நடக்கிறது, இப்போ நம்ம எங்கே போய் நம்ம வெறும் தரையில் நடக்கிறது, நமக்கு வந்து ஃபுல்லாக அடுத்தவர்களோட சலைவாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும், அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது, அது கேடு தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பெபிள் வாக்கிங் சுத்தமான இடத்துல நடக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும், குரு யோகம் அதிகரிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து லாஃப்டர் தெராபி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல,
ஏதோ ஒரு படத்தில் கூட வந்து எல்லாம் கூட்டமாக நின்று சிரிக்கிறாங்க. அது இப்போ கூட பார்க்கில் கூட ஒரு சில பார்க்கெலாம் பார்த்தேன், எல்லாம் கூட்டம் கூட்டமாக நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த லாஃப்டர் தெராப்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடியது இந்த டோபமைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து குரு சுக்கர யோகம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, உடம்புக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதுன்றது. காரணம் என்னென்னா, செரட்டனின் அண்ட் டோபமைன் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயம். ஸோ அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய பதிவாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா வெயிட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து 30 நிமிஷம் முக்கால் மணி நேரம் ஆகுது பெரிய நல்ல டாக்டர் கிட்ட பார்க்கணும்னா. ஸோ இதை வந்து இந்த இவ்வளோ நேரம் கேட்க வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில் நச்சுன்னு ஒரு கொட்டு வைப்பாங்களே நம்மளெல்லாம் சின்னதாக இருக்கும்போது. நான் வாங்கினதில்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேர்லாம் கொட்டுறதை பார்த்துருக்கேன். ஒரு சில பசங்களெல்லாம் சின்ன பசங்களை ஏதாவது தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் ஒரு நட்டுன்னு ஒரு கொட்டு கொட்டுவாங்க. அந்த கொட்டு கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருத்துருன்னு இருப்பான் பையன், அப்படியே அவங்க மாஸ்டரையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அது வலிச்சாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா சுறுசுறுன்னு இருப்பான். அது காரணம் என்னன்னா, அந்த உச்சந்தலை கரெக்டாக உச்சந்தலை இருக்கு இல்லையா, அதில் அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுக்க டோபமைன் லெவல்ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து அதுதான் இதோடைய சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. அதனால கொட்டணும் எல்லாரையும் அர்த்தம் இல்லை, நான் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அப்போ வந்து அதை கொட்டுவது அப்படின்ற மாதிரியான, சாரி, அழுத்தி கொள்வது அப்படிங்கிற விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு 5-5 நிமிஷம் அப்பப்போ உங்களுக்கு தோணும் போதெல்லாம் அழுத்திக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை செஞ்சால் கூட ஒன்று தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் செய்யுங்க, நீங்கள் அதை அப்படியே தலையில் கை வச்சுட்டு அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். சரி, இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம்னா இத்தனையும் எனக்கு நல்ல விஷயமாக தான் தோணுது. இது எல்லாத்தையும் வந்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செய்தீர்கள்ன்ற அதிகப்படியான பலன் தரும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டு, நீங்கள் வந்து கண்டிப்பான முறையிலே இதெல்லாம் நமக்கு வந்து பலன் தருகிறது, அதுக்கு நம்ம இந்த நம்பரை மட்டும் சொல்லலாம், அதுவே நமக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக இந்த நம்பர்ஸை மட்டும் சொல்லலை, செய்யாதீங்க. இந்த விஷயங்களையும் வந்து கண்டிப்பான முறையில் நான் இப்போ சொன்னது வந்து விஷயங்களையும் நீங்கள் செய்தால்தான் அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. வெறும் இந்த நம்பரில் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பலன் அப்படின்றத நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம நாங்கள் இத்தனை நேரம் கொடுத்தது எல்லாமே வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த டோபமைன், அதாவது குருவுடைய ஒரு யோகம் வருவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5821545 5821545 இது டோப்பமைன் சுரப்பறதுக்கு, இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு, நல்ல பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் செரட்டானின் அப்படின்ற மாதிரியான விஷயம் சுரக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்பவும் நான் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கேன், அதை நல்லா கவனிச்சுங்க. பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். சுரக்கிறதுக்குன்னா அப்படி சுரந்து மண்டையிலேருந்து வெளியில் வந்துடாது. செரட்டானின் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு வந்து 5148123 இது வந்து வீனஸ்க்காக. இது இரண்டையுமே நீங்கள் வந்து ஒரு இது சாண்டிங் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 தடவை டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நீங்கள் சாண்டிங் பண்ணும், 10-10 நிமிஷம். இன்னொன்று சாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இரண்டையுமே வந்து சாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் ஓவராலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் கலந்து செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து செய்தீர்கள் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையின் நிலை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பான முறையில் எங்கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம சிவாயம்.